வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம பர்ட்ரோல்ட் பிரெஸ்ட் எழுதின மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் இந்த ட்ராமாவோட சமரியை பார்க்கலாம் வாங்க. பர்ட்ரோல்ட் பிரெஸ்ட் வந்து ஒரு ஜெர்மன் பிளே ரைட், டைரக்டர் அண்ட் போயட்டும். அவரோட பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் மார்க்சிசம் பற்றி தான், அந்த வியூவில் தான் அவர் நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதின தியேட்டரோட ஷான் வந்து நம்ம எபிக் தியேட்டர்னு சொல்வோம். அவர் பிறந்தது வந்து ஆக்ஸ்பெரி பவேரியான்றதில், 1898 தான் பிறந்தார். அவங்க அம்மா ஒரு ப்ரோட்டஸ்டன்ட், அவங்க அப்பா ஒரு கேத்தலிக்கு. அவங்க அம்மா தான் அவருக்கு வந்து பைபிள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவருடைய எல்லா ரைட்டிங்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து அந்த பைபிளோட தாக்கத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ அவர் எழுதின இதில் முக்கியமான எழுத்துக்கள்லாம் பார்க்கலாம். அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பால் 1918 எழுதியிருக்காரு, ட்ரம்ஸ் இன் த நைட் 1919. அப்புறம் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காரு, அது மிஸ்ட்ரீஸ் ஆஃப் அ பாபர் ஷாப்பு. அப்புறம் 1924 அவர் பெர்லின் போயிட்டார். அங்கே வந்து மேன் ஈக்குவல்ஸ் மேனுன்றதை எழுதினார். இது வந்து அவர் சார்லின் சாப்ளினை பார்த்து அவரால் இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் எழுதினது தான். அப்புறம் வந்து வீலோடு சேர்ந்து அவர் த லிட்டில் மெஹங்கனி, அதுக்கப்புறம் த த்ரீ பெனி ஓப்ரா, ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த சிட்டி ஆஃப் மெஹங்கனி, இதுவும் ஒரு ஓப்ரா தான், அது எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நாசி டைமில் வந்து ஜெர்மனியை விட்டு போயிட்டார். ஏன்னா வந்து அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படுன்ற மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால தப்பிச்சு போயிட்டார். தப்பிச்சு போயிட்டு அவர் டென்மார்க்கில் செட்டில் ஆகிட்டார். டென்மார்க்லேருந்து அவர் எழுதினது தான் கெலிலியோ, மதர் கரேஜ் அண்ட் அ சில்ட்ரன், த குட் பர்சன் ஆஃப் ஷெஸ்வான், த ரெசிஸ்டபிள் ரைஸ் ஆஃப் ஆட்ரோ யூ, த காஸ்கேசியன் சாக் சர்க்கிள் அண்ட் ஃபியர் அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் த தேர்ட் ரீச். இப்போ வந்து மதர் கரேஜில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மதர் கரேஜ் எப்படின்னா, இந்த 30 இயர்ஸ் வார் யூரோப்பில் நடந்ததில் அந்த டைமில் வந்து அந்த செட்டிங்கில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதை இவர் எழுதும் போது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு கொஞ்சம் முன்னாடி இதை எழுதினார். மதர் கரேஜ்ன்றது தான் மெயின் கேரக்டரு. அவங்க வந்து ஒரு கேன்டீன் விமன். கேன்டீன் விமன்னா பொருள் வந்து இந்த சோல்ஜர்ஸ்க்கெலாம் விற்கிறவங்க. அவங்க வந்து ஒரு கார்ட்டில் வச்சு தான், ஒரு வேகன் மாதிரி ஒரு கார்ட் வச்சு தான் அதில் எல்லாத்தையும் பொருள் வச்சு விற்பாங்க. அவங்களுக்கு வந்து 3 பசங்க, எலிஃப், கேத்ரின் அண்ட் ஸ்விஸ் சீஸ். அவங்க வந்து சோல்ஜர்ஸ் கேலியே மெயினாக தான், மெயினாக அவங்களுக்கு வந்து பொருள் விற்கிறவங்க தான் இவங்க. அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, ஒரு ரிக்ரூட்டிங் ஆஃபீஸரும் ஒரு சார்ஜென்ட்டும் வந்து சோல்ஜர்ஸே வந்து கிடைக்க மாட்டேன்றாங்களேன்னு கஷ்டப்பட்டுருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மதர் கரேஜ் கிட்டே நான் உங்ககிட்ட நிறைய பொருளாக வாங்குறோன்னு சொல்லி எலிஃபை வந்து ஆர்மியில் சேர்த்துக்கிறாங்க. இதுதான் ஆரம்பத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து என்ன நடக்குதுன்னா, மதர் கரேஜ் இன்னும் வந்து அவங்க அந்த காட்டில் வச்சு பொருள்லாம் விற்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ஜென்ரலோட சமையல்காரங்கிட்ட வந்து பேரம் பேசின்னு இருக்க மாதிரி, அது கப்பூன்னா ஒரு சேவல். ஆனால் அந்த சேவலை ஏன் நம்ம கப்புன்னு சொல்கிறோன்னா, அதோடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அப்போ தான் அது நல்லா இன்னும் குண்டாகும் அப்படின்றதுக்காக. அப்போ சாப்பிடும் போது நம்ம ஒரு பெரிய கோழியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால, அதனால் அது வந்து பேரம் பேசினே இருப்பாங்க. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எலிஃப் வந்து ஆர்மியில் சேர்ந்து 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது எலிஃபை வந்து அவன் ஜெனரல் ரொம்ப பாராட்டிகிட்டு இருப்பார். எதுக்கு பாராட்டுவார்னா, அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற பெசன்ஸ் எல்லாம் சில பேரை கொண்டுட்டு அவங்களுடைய கேட்டலெல்லாம் திருடிட்டு வந்திருப்பான். அதனால் போர் சமயத்தில் அது நடந்ததுனால அவனை பாராட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கதை வந்து திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி வரும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஸ்விஸ் சீஸ், அதாவது மதர் கரேஜோட 2வது பையன் தான், அவன் வந்து இந்த ரெஜிமெண்ட்லேயே வந்து பே மாஸ்டராக சேர்ந்திருப்பான். அப்போது என்ன ஆகும்னா, வெட்டி போட்டர்ன்ற அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவிலேயே சுற்றின்னு இருக்க ஒரு ப்ராஸ்டியூட்டு, அவள் வந்து கேத்ரின் கிட்ட வந்து பேசின்னு இருக்க மாதிரி இருக்கும். அவள் வந்து கேத்ரின்கிட்ட சொல்லிகிட்ருப்பா, வேணா சோல்ஜர்ஸோடலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காது அப்படின்னு வார்ன் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து குக்கும் சாப்ளினும் வந்து மதர் கரேஜ் கிட்ட வந்து எலிஃப் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேத்தலிக்ஸ் எப்போனா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்ளின் உடனே அவர் ரோப்பை மாற்றிப்பார். அதாவது வந்து கேத்தலிக்ஸ்க்குன்னு ஒரு ரோப் இருக்கும், ப்ரோட்டஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு ரோப்ஸ் இருக்கும். அவர் வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ரோப்ஸை மாற்றுற மாதிரி காட்டுவாங்க. இதுலேருந்தே அவரோட கேரக்டர் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவர் ஒரு கோழை, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற ஒரு ஆள், ஒரு ரிலிஜனுக்கு வந்து உண்மையாக இல்லாத ஆளுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த விஷயத்தை கேட்டவுடனே ஸ்விஸ் சீஸ் என்ன பண்ணுறா அப்படியா, அந்த ரெஜிமெண்ட்டோட பே பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒழிச்சு வச்சுடுவா. ஏன்னா வந்து ஸ்விஸ் சீஸோட உண்மையான இன்டென்ஷன் என்னென்னா,
நம்ம வந்து இந்த பத்திரமாக எடுத்துமே ஜென்ரல் கையில் கொடுத்துடணுன்றது தான் உண்மையான எண்ணமாக இருக்கும். ஆனால் என்ன ஆகிடும்னா, அதை திருப்பி எடுத்துன்னு போய் ஜென்ரல் கையில் கொடுக்கலான்னு போகும்போது வந்து ஸ்விஸ் ஜூஸை பிடிச்சிடுவாங்க. அதனால் மத கரேஜுக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாள், அவள் வந்து வெட்டிக்கிட்ட போய் அவளோட கார்ட்டை வந்து அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வந்து அந்த சோல்ஜர்ஸ் கையில் வந்து ஸ்விஸ்ஜீஸை வந்து விடுவிக்கிறதுக்காக பேரம் பேசிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அவள் பேரம் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து ஸ்விஸ்ஜீஸை வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. ஷூட் பண்ணிட்ட அப்புறம் வந்து மதர் சீஸை வந்து ஆர்மியிலேருந்து கூப்பிடுவாங்க, இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பாடியை. ஆனால் மதர் சீஸ் வந்து இல்லை, நான் வர முடியாது, நான் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஸ்விஸ்ஜீஸோட உடம்பு வந்து ஒரு பிட்டு மாதிரி இருக்கும், அதாவது பள்ளம் மாதிரி, அந்த பள்ளத்தில் வந்து தூக்கி விட்டுருவாங்க. அதாவது இறந்து போன உடல்லாம் வந்து யார் யாரெல்லாம் கிளைம் பண்ணலையோ, இது எங்களுடைய சொந்தக்காரர் தான் அப்படின்னு கிளைம் பண்ணலையோ இல்லை அடையாளம் தெரியாத அளவுக்கு சில உடம்புலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அதில் தூக்கி போடுவாங்க. அதில் ஸ்விஸ் சீஸோட உடம்பையும் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் மதர் கரேஜுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால சரி, நம்ம வந்து கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போவா. அங்கே போகும்போது கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துச்சுட்டு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரோஜனம்லாம் சொல்லிட்டு திரும்பி வந்துடுவா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சாப்ளின் வந்து மதர் கரேஜ்க்கெல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் மதர் கரேஜ் வந்து அதெல்லாம் ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பசங்களை நல்லா கொண்டு வரணும், நம்ம வாழ்க்கையை நடத்தணும், போர் சமயத்தில் கொஞ்சம் பணம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு தான் இருக்கும். அதே அப்போ பார்த்தா கேப்ரினும் வருவாள். அவள் வந்து முகம்லாம் வந்து அப்படியே உருக்குலைஞ்சு போயிருக்கும், பயங்கரமாக அவளுக்கு உருக்குலைஞ்சு போயிருக்கும் அந்த அடிபட்டதுனால போர் சமயத்தில். அப்போ வந்து நியூஸ் வரும், சரி அமைதி வந்துடுச்சு, இனிமேலுக்கு போர் இல்லைன்னொன்னே மதர் கரேஜ் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி இனிமேலுக்கு நம்ம வந்து வியாபாரம் நடக்காது, ஏன்னா சோல்ஜர்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து திரும்பி போயிடுவாங்கன்னு. அப்போ பார்த்தா வெட்டி வந்து நல்ல ஒரு ரிச் விடுவாக வருவாள். ஏன்னா வந்து அங்கேயே ப்ராஸ்டியூட்டை சுற்றி இருந்தாலும் அவள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாள். இப்போ அவர் இறந்துட்டதுனால அவர் பணம்லாம் அவளுக்கு வந்துடும். ஆனால் வந்தப்புறம் அவள் சொல்லுவாள், இங்கே குக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே ஜென்ரல் குக்கு, அவர் வந்து ஒரு டைமில் வந்து அவளுக்கு லவராக இருந்ததாக வந்து இங்கே சொல்லின்னு இருப்பாள். அப்புறம் மதர் கரேஜும் வந்து ஊரை விட்டு போயிடுவாங்க, ஏன்னா இனிமேலுக்கு இங்கேருந்து வியாபாரம் செய்ய முடியாதுன்னு. அப்போ பார்த்தா அவங்களுடைய பெரிய பையனான எலீஃப், அதாவது வந்து சோல்ஜர் அந்த எலீஃபை வந்து மற்ற சோல்ஜர்ஸ்லாம் கைது செய்திருப்பாங்க. எதுக்குன்னு போய் கேட்கும் போது தான் தெரியும். அதாவது முதல் சீனில் வந்து நம்ம பார்த்துருப்போம், அந்த ஜென்ரல் வந்து எலீஃபை வந்து பாராட்டுவார், ஏன்னா அவன் சில பெசன்ஸ்லாம் கொண்டுட்டு அவங்களுடைய கேட்டர்லாம் திருடி வந்திருப்பான். ஆனால் அது வந்து போர் சமயம். இப்போ என்ன பண்ணியிருப்பான்னா, எலீஃப் போய் சில பெசன்ஸ்லாம் கொண்டுட்டு அவங்க கேட்டர்லாம் திருடி வந்திருப்பான். ஆனால் இப்போ இது வந்து அமைதியாக இருக்கிற சமயம், அமைதியாக இருக்கிற சமயத்தில் இது செஞ்சால் இது குற்றம், அதனால் அவனை வந்து கை செய்து எடுத்துன்னு போய் அவனை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவன் இறந்தது வந்து மதர் கரேஜுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி போக ஆரம்பிச்சிடுச்சுன்ற நியூஸ் வந்ததுனால அவள் திரும்பி வந்து சோல்ஜர்ஸ் கையில் விற்கிறதுக்காக அந்த குக்கையும் அடைச்சிக்கிட்டு அவளும் வந்து ரெண்டு பேரும் அவங்க பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு 17 வருஷம் போகும். 17 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து அவ்வளோவா பணம் இருக்காது, யாரும் ரொம்ப வாங்கவும் மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு கூட சில பேர்கிட்ட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த போர் நடக்கிறது தான். ஆனால் இந்த குக்குக்கு என்ன ஆயிடுதுன்னா, பூர்வீகமாக சொத்து மாதிரி ஒரு இன் வந்து வருது, அது யுட்ரிச்சில் இருக்குது. அதனால் அவன் என்ன சொல்லணும்னா, மதர் கரேஜ்கிட்ட நீ எங்க கூட வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இன்னா வந்து அவங்க தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இடம்தான், கூப்பிட்றான் வரியா வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அதை செய்யலாம் அப்படின் போது அவன் இல்லை இல்லை நான் வரலை அப்படின்றான். கேத்ரின் என்ன ஆக்ஷன் போகிறேன்னு கேட்குறதுக்கு, இல்லை இல்லை நான் கேத்ரின் பண்ண முடியாது, ஏன்னா அவன் முகம் வந்து ரொம்ப உருக்குலைச்சு போனதுனால அவனால் அங்கே அவளை வச்சுட்டு அங்கே எந்த வியாபாரமும் பண்ண முடியாது, யாரும் வரமாட்டாங்கன்றதுனால அவன் ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவான். அப்போ மத கரைஜும் சொல்லிடுவா, இல்லை என் பொண்ணை விட்டுட்டு நான் வர முடியாது, நானும் வரல அப்படின்ட்டப்புற அவள் வெறும் அந்த கேத்ரினும் மதர் கரைஜும் சேர்ந்தே அந்த காட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் விற்றுட்டுருப்பாங்க. காட்டுனா ஒரு வேகன் மாதிரி இருக்கும், அதில் பொருள்லாம் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு குரல் மட்டும் கேட்கும், அதாவது நிறைய இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு குரல் கேட்கும். அந்த சமயத்தில் என்னடனா, கேத்தலிக்ஸ்லாம் வந்து ப்ரோட்டஸ்டன்ஸ் டவுனில் வந்து இருக்கிறவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறது, தொல்லை பண்ணுறது, திருடுறதுன்னு வரும்போது கேத்ரின் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து படுத்துட்ருப்பாள்.
அப்போ அவை இவங்களோட சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு எழுந்துருவா. எழுந்த உடனே ஆக்சுவலாக பார்த்தா கேத்ரினால் சரியாக பேச முடியாது. உடனே அவள் என்ன பண்ணுவான்னா, ஒரு ட்ரம் எடுத்துகிட்டு கூரை மேலே ஏறி நின்றுன்னு வேகமாக சத்தமாக அந்த ட்ரம்மை வந்து அடிக்க ஆரம்பிச்சுடுவாள். அப்போ தான், ஏன்னா எல்லா ஜனங்களும் தூங்கிட்டு இருக்காங்க ராத்திரியில், அந்த ட்ரம் அடிக்க சத்தத்தை கேட்டு டவுனில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்துருவாங்க. இதை பார்த்து சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவளை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவள் இறக்கிறதுக்குள்ளே அந்த டவுனில் இருக்கிற எல்லாரையுமே அவள் காப்பாற்றிட்டாள். ஏன்னா எல்லாம் தூக்கத்தில் இருந்தவங்களாம் எழுந்துருவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து மத கரேஜ் வந்து அவளோட உடம்ப வந்து போட்டுக்கிட்டு அவளுக்கு ஒரு பாட்டு பாடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள், அவள் வந்து எந்த பெசன்ட் வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயே வந்து அவளை வந்து பொத்துச்சுட சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த கார்ட்டை தனியாக தள்ளின்னு போகிற மாதிரி கதை வந்து முடியும். இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ப்ளே தான், ஆனால் இது வந்து ஒரு போரோட தாக்கத்தை அழகாக எடுத்து சொல்லும். இதில் மெயின் கேரக்டர் வந்து மதர் கரேஜ். மதர் கரேஜுன்னு சொல்லுமே தவிர அவங்களோட உண்மையான பேர் வந்து ஆனா ஃபர்லிங்னு. ஆனால் ஏன் அவங்கள எல்லாரும் மதர் கரேஜுன்னு சொல்கிறாங்கன்னா, ரிகான்ற ஒரு இடத்துல பாம் வந்து கீழே விழுற சமயத்தில் கூட அவங்க ஓடி ஓடி போய் பிரெட் வித்துட்டு இருந்ததுனால, இவ்வளோ தைரியமானவங்க இருந்ததுனால அவங்க பேர் மதர் கரேஜ். ஏன்னா அவங்களுக்கு வந்து மூணு பசங்க, ஈலிஃப், ஸ்விஸ்டீஸ் அண்ட் கேத்ரின். கதைப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் மூணு பேரையுமே அவங்க இழந்துடுறாங்க. தனியாக தான் அவங்க வந்து போகிற மாதிரி அந்த ப்ளே வந்து முடியும். இவங்கள வந்து ரொம்ப தைரியமான பொம்பளையாகவும் புத்திசாலி பொம்பளையாகவும் காட்டுறாங்க. ஆனால் வந்து பசங்களை காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவங்களால வந்து இந்த ட்ரேடிங் வேலையோட விட்டுட்டு வேறு எதையும் செய்ய முடியாதபடி காட்டுறாங்க. அதே சமயத்தில் கதை முடிகிற வரைக்கும் அவங்க எதையுமே கற்றுக்கல, அவங்க செஞ்சுன்றது தான் செய்கிற மாதிரியும் இந்த போர் வந்து அவங்க வாழ்க்கையை அழித்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அடுத்த முக்கியமான கேரக்டர் வந்து கேத்ரின். இவங்க வந்து மதர் கரேஜோட பொண்ணு. அவங்கள வந்து ஒரு டீனேஜ் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்று, கல்யாணம் பண்ணிக்கணும், நல்லபடியாக செட்டில் ஆகணுன்றது தான் ஆசை. ஆனால் வந்து போர் சமயத்தில் அவங்க முகம் வந்து உருக்குழைஞ்சிடுது. அவங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களால பேச முடியலனாலும் அந்த ஒரு ஊரையே வந்து காப்பாற்றுற மாதிரி அருமையான ஒரு கேரக்டர். அவங்கள இறந்துடுறாங்க. இலிஃப்ன்றது மதர் கரேஜோட மூத்த பையன். அவன் வந்து ஆஃபீஸில் ஆஃபீஸரால் சோல்ஜராக வந்து அந்த ஆர்மியில் சேர்றான். முதல்ல வந்து எதுக்காக அவன் பாராட்டப்படுறானோ அதே விஷயத்துக்காக பின்னாடி வந்து அவனை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இத்தனைக்கும் வந்து அவனோட இறப்பு கூட மதர் கரேஜுக்கு வந்து தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா, சில பெசன்ஸை கொண்டுட்டு அவங்களோட கேட்டல்ஸை திரும்பி திருடின்னு வரான். அது போர் சமயன்றதுனால அது ஹெரோயிசமாக பாராட்டுறாங்க. ஆனால் அதே இது வந்து அமைதியான காலத்தில் செய்யும் போது அது குற்றமாயிடுது, அதனால் அவன் தண்டிக்கப்படுறான். அடுத்த குழந்தை வந்து ஸ்விஸ் சீஸு. இவன் வந்து மதர் கரேஜோட சின்ன பையன். ரொம்ப நேர்மையானவனாக இருக்கான், ஆனால் வந்து புத்திசாலி கிடையாது, முட்டாள் மாதிரி காட்டுறாங்க. அவன் ஒரு பே மாஸ்டராக இருக்கான். அவன் வந்து கேஷ் பாக்ஸை வந்து காப்பாற்றணும் அந்த பணத்தைன்றதுக்காக குளிச்சு வச்சுட்டு ஜென்ரல் கையில் திருப்பி கொடுக்கலான்னு போகும்போது அவனை பிடிச்சி அவனையும் வந்து கொண்டுடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா குக்கு. இந்த குக்கு வந்து ஒரு ஷேடோ கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா வந்து மதர் கரேஜோடையும் ஒரு செக்ஷுவல் பார்ட்னராக காட்டுறாங்க. அப்புறம் வந்து அந்த ஆர்மியிலேயே ஒரு பெண் இருக்கா, வெட்டி போட்டர்னு, அவளும் வந்து அவனை விரும்பி அவன் கூடவே இருக்கணுன்றதுக்காக அந்த ஆர்மியிலேயே அவர் ப்ராஸ்டியூட்டாக ஒரு 5 இயர்ஸ் சுற்றின்னு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் ஆக்சுவலாக வந்து மதர் கரேஜை வந்து என் கூட வரியாக வந்து நம்ம சேர்ந்து ஒரு இன் நடத்தலான்னு கேட்கும்போது மதர் கரேஜ் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து சாப்ளின். அவர் வந்து சாப்ளின்னா சர்ச்சில் இருக்கிற ஒரு கிளர்ஜி தான், ஆனால் இங்கே அவர் ஆர்மியில் இருக்கார். சில பேர் வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் இருப்பாங்க, சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருந்து சேவை செய்வாங்க. ஆனால் இவரை வந்து ஒரு கவடாக தான் காட்டியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ரிலிஜன் வந்து போர் சமயத்தில் எந்த யூஸும் இல்லைன்னு வந்து ரைட்டரோட வியூஸை வெளி சொல்கிறதும் இந்த கேரக்டர் தான். அடுத்த கேரக்டர் வந்து வெட்டி போட்டர். இவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து குக்கை லவ் பண்ணுறதுனால அந்த குக்கோடியே இருக்கணுன்றதுக்காகவே அந்த ஆர்மியில் ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி இருக்காங்க. அதே சமயத்தில் பணம் வேணுன்ற சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு கர்னலை கன்வின்ஸ் பண்ணி அவங்கிட்டேருந்து பணத்தை வாங்கி மதர் கரேஜோட வேகனை வாங்கிக்கிறாங்க.
ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளே முடிகிற சமயத்தில் அந்த கர்னல் யார்கிட்ட பணம் வாங்கினாங்களோ அந்த கர்னலோட பிரதரே கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டதுனால அவர் சொத்தெல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு பணக்காரங்களாக வர மாதிரி காட்டுறாங்க. இந்த மொத்த ப்ளேலையும் பார்த்தீங்கன்னா போரால் வந்து ஒரு லாபம்னு யாருக்காவது வந்ததுன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே இழப்பை மட்டுமே பார்க்குற மாதிரி தான் ப்ளே வந்து காட்டியிருப்பாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு கதை. ஒரிஜினல் புக்கை வந்து படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரசித்து படிப்பீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.